இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெளியான கோஸ்ட் ரைட்டர் அப்படிங்கிற ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படம் மற்ற இந்தோனேஷியன் பே படங்கள் மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் ஏன்னா அந்த படத்துல காமெடி இருக்கு சென்டிமெண்ட் சீன்ஸ் இருக்கு ஹாரர் சீன்ஸ் இருக்கு சோ மொத்தமா சேர்ந்த ஒரு கலவை தான் அந்த படம் பாக்க ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ மிஸ் பண்ணாம அந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க இப்ப அப்படியே வீடியோ குள்ள போயலாமா பட் அப்படி போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ குள்ள போலாம் இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் Games. இந்த படத்தோட ஓப்பனிங்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவளோட பழைய வீட்டை விட்டுட்டு இப்ப புதுசா இன்னொரு வீட்டுக்கு வாடகைக்காக வந்திருக்கிறா அப்ப அந்த வாடகை வீட்டுக்கு பக்கத்துல நிறைய பேர் கூடியிருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி குரு பாக்குறாங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க தெரியல இப்ப நம்ம ஹீரோயினுக்கு குடும்பம் யாருமே கிடையாதுங்க அவளுக்குன்னு இருக்கிறது அவனோட தம்பி மட்டும்தான் இவனோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க இப்ப இவங்களும் அந்த வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க வீடு பாக்க ரொம்ப பெருசா தான் இருக்குது பட் ரொம்ப பாராட்டு போய் கிடக்குது இந்த வீட்டுக்கு ரொம்ப வருஷமா எவனோ வாடகைக்கே வரல போல அடுத்து ஹீரோயினும் எல்லாம் கொஞ்சம்

பாருங்க அப்ப அந்த பீரோக்குள்ள இருந்து யாரோ ஒரு ஆள் நம்மள பார்த்து அப்படியே முறைச்சிட்டு இருக்காங்க பாருங்க இப்ப அப்படியே கட் பண்ணா நைட் ஆகுது வெளியில செம்மையா மழை வேற அப்ப அந்த தம்பிகார பாருங்களேன் அக்கா இந்த வீட்டை பாத்தியா எவ்வளவு பெருசா இருக்குது இந்த வீட்டை கம்மியான வாடகைக்கு அந்த கிழமை கொடுத்துருக்காங்க எனக்கு இது வந்து தாத்தா மலை டவுட்டா இருக்குதுன்னு சொல்றப்போ டேய் கிடைச்ச வரைக்கும் நமக்கு லாபம் ஃப்ரீயா விடுறா பேயும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்பா வீட்டோட காலிங் பெல்ல யாரோ அழுத்த டே ஃபுட் ஆர்டர் பண்ணிருந்தேன் அந்த பையதான் வந்திருப்பான் போயிட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்றப்போ நானும் வரக்கானு இந்த பைய அடம்பிடிக்கிறான் சரி வான்னு சொல்லிட்டு இந்த பயில கூட்டிட்டு அப்படியே வாசலுக்கு போக போயிட்டு டெலிவரி பாய் கிட்ட பார்சல வாங்கிட்டு இவ பணம் எடுக்கிறதுக்காக உள்ள போவா அப்ப அந்த தம்பிக்காரனுக்கு பக்கத்துல இருக்கிற லைட்ஸ் எல்லாம் வெட்டு விட்டு எரியும் இத பார்த்து இந்த தம்பிக்காரனுக்கு இன்னும் வைத்த கலக்குது அப்ப அந்த டெலிவரி பாய் பாருங்களேன் சார் இது மாதிரி லைட் விட்டு விட்டு எரிஞ்சா உங்க வீட்டுக்கு பேய் வர போகுதுன்னு அர்த்தம் சார்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஒரு பெரிய இடி இடிக்கும் இடிச்ச இடிக்கு ரெண்டு பேரும் கட்டி புடிச்சிட்டு அப்படியே கதறிக்கிட்டு இருப்பாங்க அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பணத்தை கொடுத்து அந்த டெலிவரி பாய் அமிச்சு வைக்கிறா அப்ப அந்த தம்பிக்காரன் எதர்ச்சியா திரும்பி வாசல பாக்குறப்போ ரெயின் கோட்லாம் போட்டுக்கிட்டு பட்டு டெரரா ஒரு பையன் நிக்கிறான் அவனை பார்த்துட்டு அக்கா அக்கா சொல்லிட்டு இந்த பையன்

ஆகுது இத பார்த்த பைய அரண்டு போய் அவளோட அக்கா ரூமுக்கு ஓடி வர அவளே ஆல்ரெடி பயந்து போய் கிடக்குறா இந்த பைய சோப்பு நுரையோட வந்து இவளை இன்னும் பயமுறுத்தி விடு என்னடா ஆச்சு உனக்கு என்னடா பிரச்சனை கேட்டா இல்ல அந்த வீட்டுல பேய் இருக்குது பைப் எல்லாம் தானாவே ஆன் ஆகுதுன்னு சொல்றா பட் இவன் சொல்ற மாதிரி தான் நம்ம ஹீரோனுக்கு நடந்துச்சு பட் அதை பத்தி இந்த பைய கிட்ட பெருசா எதுவுமே சொல்லிக்காம எதுவும் பயப்படாத இன்னைக்கு நானும் உன் கூட படுத்து தூங்குறேன் எல்லாம் சரியா போயிடு வான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னாவே தூங்குறாங்க இப்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது நேத்து நம்ம ஹீரோனுக்கு அந்த சீலிங்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கட்டுச்சு இல்லையா அப்படின்னா தானே இருக்குதுன்னு பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் மேல போறா

மொழி எழுதி வச்சிருக்கு இப்ப நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த தம்பிக்காரன் அக்கா கிட்ட ஒப்பிச்சுட்டு இருக்கான் அவளும் கேக்குறா பட் அவளுக்கு நடந்த விஷயத்த பத்தி தம்பிக்காரன் கிட்ட எதையுமே சொல்லிக்கல ஏன்னா சொன்ன இந்த பையன் இன்னும் பயந்து போயிருவா இல்லையா அதான் பாரா உனக்கே தெரியும் அக்கா கிட்ட சுத்தமா காசு கிடையாது நம்ம கொடுத்த கம்மியான காசுக்கு இவ்வளவு பெரிய வீடு கிடைச்சதே பெருசு அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துக்கான வாடகை இந்த வீட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன் உன்னே ஒரு நல்ல ஹை ஸ்கூல்ல நான் படிக்க வைக்கணும் இவ்வளவு விஷயம் இருக்குல்ல நீ சொல்ற மாதிரி பேய் அப்படிங்கிறது உண்மையாவே இருந்தா கூட அதை நம்ம ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணா மட்டும்தான் அது நம்மள டிஸ்டர்ப் பண்ணும் அதனால எதுவும் நினைச்சுக்காத நல்லா படுத்து தூங்குன்னு

எழுதுமே எங்க பாஸ்க்கு ரொம்ப புடிச்சு போச்சு அதனால அந்த புக்க மட்டும் எழுதி முடிங்க இன்னும் கொஞ்ச நாள் புத்தக கண்காட்சி வருது அதுல உங்களோட நாவல வச்சிடறோம் அப்படி வச்சா நீங்க வேர்ல்டு வைடு ஃபேமஸ் ஆயிடுவீங்கன்னு சொல்றான் ஹீரோயினு யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிடுவா இப்ப ஹீரோயினுக்கு ஆப்ஷனே கிடையாது தம்பிய படிக்க வைக்கணும் இவங்களோட வாழ்க்கைய ஓட்டத்துக்கு காசு கண்டிப்பா வேணும் அதனால நீங்க சொன்ன நாவல நான் கண்டிப்பா எழுதுறேன்னு சொல்லி அந்த மேனேஜருக்கு ஒரு மெசேஜ் தட்டி விட்டு பரணியில அந்த பேயோட டைரி இருக்கும் பாத்தீங்களா அந்த டைரிய மறுபடியும் எடுக்கிறா டைரியில அந்த பையன் எழுதின எல்லாத்தையுமே படிச்சுட்டு அந்த மேனேஜர் சொன்ன மாதிரியே நைட்டு பகல் பார்க்காம தொடர்ந்து கதை எழுதிட்டே இருக்கா அண்ட் கடைசியா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு லைட்டா தூங்க ஆரம்பிப்பா இப்ப அவ தூங்க தூங்க அப்படியே நைட் ஆயிடுச்சு இந்த பக்கம் ஹீரோயினோட தம்பிகாரம் பாத்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி ஒருத்தன் பே ஓட்டுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சானே அந்த பையல இவனோட வீட்ல இருக்கிற பேய வரட்டுறதுக்காக கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் அப்ப ஃப்ரெண்டு காரண பாருங்களே கண்டது கடையை ஏதோ திணு தொலைஞ்சிட்டான் போல வைத்த செமையா கலக்கிட்டு இருக்குது போற இடம்லாம் எல்லாம் பாத்ரூம தேடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தூக்கத்தை இருந்து கண்ணு முடிச்சு பார்த்தா ஆப்போசிட்ல செவத்துல திருடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் எழுதி வச்சிருக்குது ஒருவேளை ரத்தத்துல அந்த பேய் எழுதி வச்சிருக்குதோ அப்படின்னு பார்த்தா இல்லங்க பக்கத்துல பெயிண்ட் அதை வச்சுதான் அந்த பேய் பையன் வரைஞ்சி வச்சிருக்கான் இப்ப ஹீரோயின் பதிலுக்கு நான் உன் கூட பேசணும் அப்படின்னு எழுதினா எதுக்கு என் கூட பேசணும்னு அந்த செத்து போன பையன் எழுதுறான் அப்ப பெயிண்ட் தீந்து போயிடும் அதனால ஹீரோயின் அவளோட லிப்ஸ்டிக்கை வச்சு எழுதுவா அதனால அதுக்கு பதில் சொல்றதுக்கு இந்த பையன் மறுபடியும் இன்னொரு லிப்ஸ்டிக்கை தூக்குறப்போ டே டே அது ரொம்ப இந்த படசுல எழுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பழச கொடுக்க எனக்கு உன் கூட பேச ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த செத்து போன பையன் எழுதிட்டு இருந்து மறைஞ்சு போயிடுவான் அதுக்கப்புறம் இவ்வளவு கூப்பிட்டு கூப்பிட்டு பாத்துட்டு அந்த பையல காணாமனு சொல்லிட்டு மறுபடியும் அவன் எழுதுற தொடுறப்போ ஹீரோயினோட கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான் பயந்து போனவன் டைரி டைரியை கீழே போட கீழே விழுந்த டைரியா மறுபடியும் தொடரப்போ அந்த பேய் மறுபடியும் இவளோட கண்ணுக்கு தெரியுது சோ இவ அந்த டைரியை தொட்டா மட்டும்தான் அந்த செத்து போன பையனோட ஆத்மாவை இவளால பார்க்க முடியும் அப்ப சடனா அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணோட ஆத்மா வருது வந்த ஆத்மா என்னடா உன்னை தொந்தரவு பண்றாளான்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லா பொருளையும் கண்ணா பொண்ணு தூக்கி போட்டு உடையுது அத பாத்துட்டு நம்ம ஹீரோனும் ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டே அந்த ரூம் விட்டு தெரிச்சு ஓட இன்னொரு பக்கம் அந்த தம்பிக்காரன் தம்பிக்காரனோட ஃப்ரெண்டு அந்த செக்யூரிட்டி இவங்க மூணு பேருமே வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க வீடே கருகம்னு கிடக்குது தம்பிக்காரனும் அக்கா அக்கான்னு கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க அவன் கூப்பிடுற சத்தம் ஹீரோனுக்கு

அங்கிறது ஓடி போயிடுவான் அதுக்கப்புறம் ஹிரோயனோட தம்பிக்க எங்க போடான்னு சொல்லிட்டு அந்த பையில தேனா அவங்களதான் அந்த பேய் போட்டு பாடா படுத்துட்டு இருக்கு அப்ப அந்த பொண்ணோட பேய் கிட்ட அந்த பையனோட பேய வந்துட்டு அவங்கள தொந்தரவு பண்ணாத இந்த அடத்தை விட்டு கிளம்புன்னு சொன்னதுமே அந்த பொண்ணோட பேங்கிறது கிளம்பி போயிடுது கடைசியா நம்ம ஹிரோயனும் அந்த பசங்களை பார்த்துட்டான் ஆச்சு அப்படின்னு கேட்டா அக்கா அந்த பேயங்களை போட்டு பாடா படுத்துட்டுக்கா அங்க முக்காட போட்டு நின்னுச்சிக்கா அப்படி இப்படிங்கிறாங்க டே அது பேயெல்லாம் கிடையாதுடா நான்தான் சும்மா உங்க கூட விளையாண்ட அப்புறம் நீங்க கூட்டு வந்தீங்களே செக்யூரிட்டி அவரை கூட நான் அப்படிதான் பயமுறுத்தி அமுச்சு விட்டேன்னு சொல்றாவ அதுக்கப்புறமா தான் அந்த தம்பிக்காரனுக்கு உசிரியா வருதுங்க டேய் நீ ரொம்ப பயந்து பேசாம என்ன ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வாடான் சொல்லிட்டு அந்த கூடியா அனுப்பி ஏதோ ஒரு பிளானிங் அதெல்லாம் பண்றா போலவே இப்ப இவ்வளவு பெரிய வீட்ல நம்ம ஹீரோயின் மட்டும் தான் தனியா இருக்கா இல்லையா என்ன பண்றா பாருங்களேன் இந்த படையல் வைப்பாங்கல்ல பூ பழம் சாப்பாடு அப்படின்னு அது மாதிரி படையில எடுத்துட்டு வந்து வச்சு நான் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க ஆத்மா கிட்ட மன்னிப்பு அந்த படம் பாப்பியா எனக்கு இந்த பூ பழம் எல்லாம் பிடிக்காது நூடுல்ஸ் தான் பிடிக்குன்னு சொல்றப்போ சரி அவ்ளோதானே நெக்ஸ்ட் டைம் நான் ரெடி பண்ணிடுறேன் ஆமா ஒரு டவுட் நேற்று ஒன்னு மாதிரியே ஒரு பொண்ணோட பேய் வந்ததே ரொம்ப வயலண்டா கூட பேனிச்சு யாரது நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்னு சொல்றப்போ ஏன் நான் கூட தான் பேய் என்ன பார்த்து உனக்கு பயம் இல்லையா இல்ல பயமா தான் இருக்கு பட் அந்த பொண்ணோட கம்பேர் பண்ணல நீ ரொம்ப நல்ல பையனா இருக்க அதான் உன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்றாவ அதுக்கு அந்த பையலோன் டாங்க்ஸ்னு சொல்றான் அப்ப அவள லைட்டா பேச்சு கொடுத்துக்கிட்டே டேய் நீ டைரியில எழுதுன பத்தியா சில விஷயம் அத நான் கதைய எழுதிக்குவான் கேக்குறப்போ இல்ல இல்ல நீ அப்படி எல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்றாவ ஆனா ஹீரோயின் விடவே மாட்டா தன்ன பத்தியும் தன்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் பத்தியும் அந்த பேய் எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி கையில கால்ல விழுந்து கடைசி அந்த பேயை ஒதுக்கி வச்சறா அதுக்கு அந்த பேயோ கதை எழுத சொல்லிருச்சு பட் ஒரே ஒரு கண்டிஷன் இந்த டைரியில நான் என்ன எழுதிருக்கனோ அதை அப்படியே நீ உன்னோட ஸ்டோரியில எழுதணும் ஒரு சின்ன பாயிண்ட கூட நீ மாத்தி எழுத கூடாது அப்படிங்கறத அவனோட கண்டிஷன் அதுக்கு நம்ம ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிறா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த கதை எழுத ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஹீரோயின் பாதிலே கேக்குறா ஆமா நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டதாகவும் அந்த தப்பு பண்ணதுக்கு அப்புறமா தான் உன்னோட அம்மா அப்பா வருத்ததாக சொன்னியே அந்த தப்பு என்ன உன்ன எதுக்கு உன்னோட அம்மா அப்பா வருத்தாங்கன்னு கேக்குறப்போ இவன் ஒரு பிளாஷ் பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான் சின்ன வயசுல இருந்தே இந்த பையனோட அம்மாவோ அப்பாவோ எப்ப பாரு வேலை வேலைன்னு சுத்திட்டு இருப்பாங்களா இவன் கூட உட்காந்து பேசுற அளவுக்கு கூட அவங்களுக்கு நேரம் கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப பிஸி அதனாலேயே இந்த பையன் சின்ன வயசுல இருந்தே அவனோட பாட்டியோட தான் வளர்ந்தான் அவனுக்கு அம்மா அப்பா அப்பாவோட பாசனா என்னன்னு கூட தெரியாது சரி கொஞ்ச நாள் போகட்டும் எல்லாமே சரியாயிடும் பார்த்தா இவனுக்கு ஒரு தங்கச்சி பிறந்தா அவ பிறந்ததுக்கு அப்புறமா இவன் மேல இருந்த கொஞ்ச நஞ்ச பாசமா அம்மா அப்பாவுக்கு சுத்தமா போயிடுச்சு சரி தங்கச்சியோட பாசமா இருந்து அவளுக்கு சில உதவி எல்லாம் பண்ணா நம்ம மேல பாசம் வரும்னு சொல்லிட்டு இவன் சில விஷயம்லாம் எல்லாம் பட் அப்பா கூட அந்த விஷயம் எல்லாமே தப்பா தான் போயிருக்குது எப்ப பாரு அம்மா அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் சில வருஷம் போச்சு உங்களோட சாவகாசமே வேணாம்டான்னு சொல்லிட்டு இந்த பையன் தனியா தூரமா இருக்கிற ஒரு காலேஜ்ல படிச்சிட்டு இருந்திருக்கான் அப்போ ஒரு நாள் இவனோட தங்கச்சி அவனோட அம்மா அப்பா கூட சண்டை போட்டு கோச்சுக்கிட்டு இந்த பையனோட ரூமுக்கு வந்திருக்காங்க அப்ப இவன் அந்த பொண்ணை சமாதானப்படுத்திக்கிட்டு இந்த விஷயத்த பத்தி அம்மா அப்பா கிட்ட பேசலாமே பார்த்தா அப்ப கூட அந்த பயல புடிச்சுதான் அந்த அம்மா அப்பா கண்ணா பொண்ணான்னு திட்டுறாங்களே தவிர தங்கச்சி ஒரு வார்த்தை கூட சொல்லல சரி இது வழக்கம் தானே மறுபடியும் தங்கச்சி கூட்டு போயிட்டு அவளோட வீட்டிலேயே விட்டுறலாம்னு சொல்லிட்டு அவன் கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்போ கார ஒருத்தன் குறுக்க கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான் ஜெஸ்ட் மிஸ் கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் பட் ஜெஸ்ட் மிஸ்ல இந்த பையன் கரெக்டா பிரேக்கப் போட்டு காரை ஓட்டிட்டு வந்த பைய கூட செமையா ஃபைட் பண்ணிட்டு இருப்பான் அத அந்த தங்கச்சி பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டு அவங்களை விளக்கி விட்டு சமாதானப்படுத்தலாமே பாக்குறப்போ தெரியாத அந்த தங்கச்சி காரியா அண்ணங்காரனே தள்ளி விட்டுருவான் தள்ளி விட்டு ஒரு கார் அடிச்சு அந்த பொண்ணை தூக்க அதே நேரத்துல அந்த பொண்ணு ஸ்பாட் அவுட் அண்ட் அன்னைக்கு இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு பொண்ணோட ஆத்மா அந்த வீட்டுக்குள்ள வந்துச்சு இல்லையா அதுதாங்க இந்த பயலோட தங்கச்சி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நினைச்சு பார்த்து அந்த பையனோட ஆத்மா அழுதுட்டு இருக்கிற அதே நேரத்துல ஹீரோயினோட பாய் ஃபிரெண்ட் பாத்தீங்கன்னா ஹீரோயின் எழுதிட்டு இருக்கிற அந்த கதையை பத்தி அவனோட ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் ஆக்சுவலி அவ ஒரு ஆக்டர் அதான் எப்படியாவது இந்த கதையை சொல்லி ப்ரொடியூசரை கரெக்ட் பண்ணலாமேன்னு பாக்குறான் பட் அந்த மனுஷனுக்கு இந்த கதை சுத்தமா பிடிக்கல வேணான்னு சொல்லிடுவாரு இப்ப கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தொடர்ந்து அந்த கதையை எழுதிக்கிட்டே இருக்கிறா அப்ப பக்கத்துல அந்த பேய் பையன் சும்மா தானே நிக்கிறான் இதுகிட்ட சும்மா நிக்கிற

ஆத்மா பாத்துருது இப்ப ஹீரோயின் அந்த கதையை கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டா அத வீட்டுக்கு கூட போயிட்டு அவ பண்ணல தனியா ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா அப்ப அந்த பாய் ஃபிரண்ட் வரா நடி நான் பண்ற கால கூட எடுக்க மாட்டேன் அவ்வளவு பிஸியான்னு கேக்குறான் ஹீரோயினும் அப்படி இப்படிமா பேசி சமாளிச்சுட்டு இருக்க ஹீரோயின் பேசுறத வச்சே இவ கூட யாரோ சேர்ந்துதான் அந்த கதையை எழுதுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவன் புரிஞ்சுக்கிறான் அதே மாதிரி ஆபீஸ்ல அந்த பொண்ணோட ஆத்மா நம்ம ஹீரோயின் என்னென்ன எல்லாம் பேசினா அப்படிங்கிற விஷயத்த பாத்துச்சு இல்லையா அது அப்படியே வந்துட்டு அந்த கிட்ட போட்டு விடுது பட் நம்ம ஹீரோயின் மேல அதிகப்படியான நம்பிக்கை அந்த பையனுக்கு இருக்கிறதுனால அவ சொன்னதை அந்த பையன் துளி கூட நம்பலங்க இப்ப ஹீரோயினும் வீட்டுக்கு அந்த பையனோட ஆத்மாவுக்கு தெரியாமலே மறைஞ்சு மறைஞ்சு அந்த ஸ்டோரியில கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கா அப்ப அந்த பையனை வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசலாமே பாக்குறான் பட் நம்ம ஹீரோயின் அந்த பையனை அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப தூக்கு வருதுன்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்கு வந்துடா அப்ப திடீர்னு அங்க இருக்கிற பவர் கட் ஆகுது பார்த்தா அந்த பொண்ணோட ஆத்மா அப்படியே நிழல் உருவத்துக்கு மாறி நம்ம ஹீரோயின மொத்தமா பயமுறுத்த பாக்குது அப்ப ஹீரோயினும் லைட்ட போட்டு அப்படியே திரும்பி பார்த்தா லேப்டாப்ல அந்த பே இந்த கதையை நீ எழுத கூடாதுன்னு போட்டுருக்கு அதனால ஹீரோயினும் பேக் லேப்டாப்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போறா அந்த ஆத்மாவை துளி கூட கண்டுக்க மாட்டறா ஏன் கண்டுக்க மாட்டா அப்படிங்கிற விஷயம் அந்த பயம் பையனோட ஆத்மாவுக்கும் புரியல இப்ப வெளியில வந்த ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து இப்ப ஆத்மாவா சுத்திட்டு இருக்கான் பாத்தீங்களா அந்த பையன் அந்த பையனோட அம்மாவை பத்தி தப்பு தப்பா எழுதுறான் அவங்க சைக்கோ இந்த பையனை குடும்பப்படுத்துறாங்க அப்படின்னு அவங்கள எவ்வளவு கேவலமா எழுத முடியுமோ அவ்வளவு கேவலமா எழுதுறா கடைசி அதெல்லாம் எழுதி முடிச்சு அந்த கதையை அப்படியே அந்த மேனேஜர் பைய கிட்ட கொடுத்தா அவ அந்த கதையை ஒரு புக்காவே ரெடி பண்ணி ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டாங்க இப்ப ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டும் அந்த ஆபீஸ்ல இருந்து கிளம்பி அப்படியே வீட்டுக்கு வர நம்ம ஹீரோயினுக்கு யாரோ ஒரு பையன் ஹெல்ப் பண்ணா அந்த வச்சு தான் நம்ம ஹீரோயின் இந்த கதையை எழுதுறா அப்படிங்கிற விஷயம் இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியும் இல்லையா அதனால அந்த பையன் யாரு அவன் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணான்னு

சோகத்துல நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்தா அந்த அண்ணன் தங்கச்சி ஆத்மா ரெண்டும் பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மா அப்பாவோட வீட்டுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க எதுக்காக அப்படி பண்ணு அந்த பையனோட ஆத்மா கேட்டா ஆல்ரெடி நீயும் நானும் செத்ததுக்கு அப்புறமா நம்ம அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒழுங்கா தூங்குறது கிடையாது எப்ப பாரு நம்மள நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க இப்ப அந்த நாவல் வேற வெளியில வந்துச்சு அப்படின்னா அது அவங்களோட மனசை இன்னும் போட்டு ஒழுக்கும் கண்டிப்பா அவங்க செத்துருவாங்க அதுக்காக தான் நான் உங்களை அட்டாக் பண்ணேன்னு சொல்றாங்க இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த தம்பி காரனுக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்கா பட் அந்த பையன் ரெஸ்பான்ஸே பண்ணல அதை தாங்க முடியாம இவ ஒரு மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருக்க இத பாக்குற அந்த பையனோட ஆத்மா அம்மாவுக்கு தான் தங்கச்சியை எப்படி உட்கார்ந்து அழுதமோ அதே மாதிரி இவ தம்பியை இழந்துட்டு அழுகிறாளே அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம ஹீரோயினோட பாய் ஃபிரெண்ட் இருக்கா இல்லையா அவனை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே அவனோட கார்ல இவனோட பேரை எழுதுறான் அவன் அந்த பேரை பார்த்துட்டு ஒருவேளை ஹீரோயினுக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைச்சுக்கிட்டு அவசர அவசரமா வீட்டுக்கு வரான் வந்தவன் அப்படியே வந்து நம்ம ஹீரோயினா கட்டி பிடிச்சுக்கிறான் இப்பதான் அவளுக்கு கொஞ்சமா ஓகேவா இருக்குது அதுக்கப்புறமா அந்த பையன் எழுதுறான் இல்லையா அந்த டைரி அந்த டைரி அந்த பாய் ஃபிரெண்டை தொட சொல்றான் அவ்வளவுதானே சொல்லிட்டு இந்த பைய தொட்டா அந்த பையனோட ஆத்மா இவனோட கண்ணுக்கு தெரியும் பாத்து ரொம்ப பயந்து படுறான் பட் ஹீரோயின் சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறமா அந்த பையன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறான் அதுக்கப்புறம் என்ன யாரா அந்த மேனேஜர் பையில புடிச்சு யோ எப்படியாவது அந்த நாவலை தடுத்து நீ பாட்டியான்னு சொன்னா அதான் சொன்னல புக் எல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு இனிமே தடுத்து நிப்பாட்ட பாட்ட முடியாதுன்னு சொல்றப்போ ஹீரோயின் அந்த பையலோட கை எடுத்து இந்த டைரி மேல வைக்கிறா அப்படி வச்சதுமே அவனுக்கு இந்த பையனோட ஆத்மா தெரியுது அவ்வளவுதான் இதை பார்த்துமா அந்த பையன் ஒத்துக்காம இருப்பான் சரிமா நீ சொல்ற மாதிரி அந்த நாவலை நான் கேன்சல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒத்துக்கிறான் ஆபாடா கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த சந்தோஷத்துல நம்ம ஹீரோயின் அந்த பே பையனோட கைய பிடிச்சதுமே இந்த பையனோட தங்கச்சியோட ஆத்மா நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு தெரியுது அதாவது அந்த டைரியை தொட்டா இந்த பையனை

அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிக்குது யாரா அந்த காருக்குள்ள இருக்குதுன்னு பார்த்தா அது இந்த செத்து போன பையனோட அம்மா அப்பாங்க அவங்க வர போறாங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த ஆத்மாக்கள்கிட்ட சொல்லாமலே நம்ம ஹீரோயின் வர வச்சிருக்கா அவங்கள வர வச்சுட்டு அவங்களை அந்த டைரிய தொட்டு பார்க்க சொல்றப்போ இந்த பையனோட ஆத்மா உங்க கண்ணுக்கு தெரியுது அவன பார்த்து சந்தோஷப்பட்ட அந்த ஆத்மாவை கட்டி அவன தொட்டதுமே அந்த தங்கச்சியோட ஆத்மாவும் உங்களோட கண்ணுக்கு தெரியுது அதுக்கப்புறம் பெத்த மகளையும் பொண்ணையும் கட்டி பிடிச்சி அப்படியே ஆள ஆரம்பிக்கிறாங்க அதனால இந்த ரெண்டு ஆத்மாக்களுக்கும் சந்தோஷம் தாங்கல அதனால அவங்களுக்கு மோட்சமும் கிடைக்குது அப்படியே அந்த ரெண்டு ஆத்மா அவங்களுக்குள்ள சொர்க்கத்து நோக்கி போக செத்து போனாங்க இல்லையா அந்த பசங்களோட அம்மா அப்பா அவங்க ரெண்டு பத்தியுமே நம்ம ஹீரோயின் அவங்களோட அம்மா அப்பாவை நினைச்சு அவங்கள இதே வீட்டுல தங்க வைக்கிறா அவங்களை கடைசி வரைக்கும் இனிமே நம்ம ஹீரோயின் தான் பாத்துக்க போறா அவங்களுக்கும் இப்ப ஒரு ஃபேமிலி கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான என்டிங்க கொடுத்து அப்படி இந்த படத்தை முடிக்கிறாங்க கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ